Hi friends, welcome back to Brother Model Education. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் அல்ஜிப்ரால சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த த்ரீ டைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இப்படி எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதில் ஃபஸ்ட்டு டைப் ஒன் பாருங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 11 பிளஸ் 6 ரூட் 2 எனில் ரூட் ஆஃப் ரூட் எக்ஸுடைய வேல்யூ நான் கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. நல்லா பாருங்களேன், இங்கே இந்த ரெண்டு நம்பர் இருக்குதுங்களா, இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா இந்த 11 வரணும். லிசன், இந்த ரெண்டு நம்பர் இது இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா நமக்கு 11 கிடச்சிதுன்னா அதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா, வாங்க. அப்போது இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டாக போட்டலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள், 2 ஸ்கொயர் 2 2 சார் 4. ரூட்டை நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் ப்ளஸ் அப்படியே போட்டுங்க, ஸ்கொயர் எடுத்தால் வெறும் 3 தான் கிடைக்கும். எப்படி ரூட்டை ஸ்கொயர் எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன தேவை, 11 கிடைக்கணும். ரைட், அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க. இப்போது 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு போடுங்க 3 3 9. இது ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஈக்குவல் டு இது ஆட் பண்ணோம்னா 11. ஸோ 11 நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கிடச்சிருக்குது. இருந்தாலும் ஆப்ஷன் 3 பார்க்கலாங்க. இது ரூட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள் மைனஸ் 2 ரூட் 2. இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் பாருங்கள், இது 4. அடுத்தது இது மைனஸ் 2 ஈக்குவல் டு வெறும் 2 தான் கிடைக்க போகுது, 4ல 2 தான். அடுத்தது பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் மைனஸ் ரூட்டு 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். ரூட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் ரூட்டில் இருக்கிறத வெறும் அதே நம்பர் தான் கிடைக்கும் என்பதை மைண்ட் இட். இப்போது 3 3 9. தென் நெக்ஸ்ட்டு 2, இது ரெண்டு லெஸ் பண்ணோம்னா 7 கிடைக்குது. லிசன், ஸோ நமக்கு இங்கே 11 கிடைக்கணும். 11 இதில் எங்கே வந்திருக்கு பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, சி கிடையாது, டி கிடையாது. 11 வந்துச்சுன்னா அதுதான் இந்த கேள்வியோட ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ரைட், ஃபஸ்ட்டு சம் போல் தான் இந்த ரெண்டாவது சம்மும். என்ன, இந்த 7 கிடைக்கணும். கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கணும். பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்கொயர் பண்ணால், 2 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். இந்த ஒன் டைம் மட்டும் போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ பார்ப்போம். ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், ஈக்குவல் டு 4. இது ப்ளஸ்ஸு 3, 7 கிடச்சிருச்சா? ஸோ 7 இஸ் த ஆன்சர். இருந்தாலும் பி செக் பண்ணி பாருங்கள், ரூட்டை இந்த 2 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 4 மைனஸ் போட்டுங்க. ரூட் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 தான் கிடைக்க போகுது, லெஸ் பண்ணால் 1 கிடைக்குது, வாய்ப்பில்லை. இது 0, இது இது 1, இது 0, இது 1. ஸோ நமக்கு ஏ இஸ் த ஆன்சர். தேர்டில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன வேணும் ஆன்சர், 22 வேணும். அப்போ 1 1 நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரெண்டு இது இருக்கிறத கொடுத்துருக்கிற ஆப்ஷனை ஸ்கொயர் பண்ணி கூட்ட போகிறோம். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, ரைட், ஓகே. ப்ளஸ் ரூட் 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6 தான் கிடைக்க போகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 22 கிடைக்கும். ஸோ நமக்கு ஏ ஆன்சர் என்பது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் 16, ரூட் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 தான் கிடைக்க போகுது, ஹியர் இட் இஸ் 10 தான் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன், 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 ப்ளஸ் 7 ஸ்கொயர் ரூட் 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 7 தான் கிடைக்க போகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13 43 கிடைக்குது. ஸோ இதுவும் இல்லை, பியும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் டியை பார்க்கலாங்களா, 7 ஸ்கொயர் 49 மைனஸ் போட்டுங்க. ரூட் 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6 தான் கிடைக்க போகுது. ஸோ 49 6 போயிடுச்சுன்னா திரும்ப இங்கே 43 தான் கிடைக்க போகுது. தேர்ஃபோர் டியும் கிடையாது. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட சம் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் நம்பர் எனில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஷார்ட்கட் ட்ரிக்கு. ஓகே, டைப் 2 பார்க்கலாம் வாங்க.
type 2 na kekkuranga parunga x equal to 7 plus inda mudhalla nalla therinjikinga inda question uttu gavaningala x plus 1 by x nu kekkuranga inga inga x plus adutha second pathina x plus 1 by x dhaan ana question la 7 minus na aarambikkranga plus na aarambikkranga inga 7 minus na aarambikkranga question mattum nalla uttu gavanicha dhaan namakku puriyum adutha pathina இங்க எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு வருது இங்க எக்ஸ் மேலே எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னு வந்துச்சு ஸோ இந்த கொஷனை மட்டும் ஒத்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷனுக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் இப்படி கேட்டுட்டாங்கன்னு வச்சிங்களா நம்ம எதுவுமே இல்லை இங்கே எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வந்து செட் பண்ணிக்கோங்க நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் கேட்டாங்கன்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் இது பார்த்தீங்களா அதை ரெண்டு தடவை போட்டு கூட்டிக்கிங்க கூட்டிக்கிட்டால் என்ன கிடைக்கும் 14 14 இஸ் த ஆன்சர் எவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சது பார்த்தீங்களா ரைட் இங்கே இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் சொல்கிறாங்க நான் ஏன் அதை சொல்லி வந்தேன்னா மைனஸ் இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னு வரும்போது இது மாதிரி நமக்கு வரும்போது இங்கே இருக்கிற மைனஸை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை அதனால் ஃபஸ்ட் கொஷின் போட்டோம் பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன செய்யணும் எக்ஸ் பிளஸ் சாரி 7 + 7 இஸ் ஈக்குவல் டு 14 இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வருது பாருங்கள் இங்கே மைனஸ் இருந்து இங்கே மைனஸ் இருக்குது ஆனால் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னு வந்தால் நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் தென் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வருது இதில் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸில் மைனஸ் வருதுன்னா என்ன செய்ய போகிறோம் அப்போது இங்கே நீங்கள் கவனிக்கக்கூடியது மைனஸ்னு வந்துச்சுன்னா செகண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கணும் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 புரியுது உங்களுக்கு மைனஸ்னு வந்தால் செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும் இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 2√2 ஓகேங்களா இதுதான் அதோட ஆன்சர் இங்கே மைனஸ் வருது இங்கேயும் மைனஸ் வருது பாருங்கள் அதான் அதற்காக தான் மைனஸோடு சேர்த்து எடுத்துக்கணும் ஃபோர்த்து சம்மில் நம்ம செய்யக்கூடியது என்ன தெரியுங்களா இங்கே மைனஸ் கேட்டிருக்காங்க ஸோ மைனஸ்னா சேம் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 போட்டுக்குங்க போட்டுக்கிட்டால் ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா முன்னாடி மைனஸ் ஒன்று நான் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணி பாருங்கள் மைனஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2√2 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது ஆனால் ப்ளஸில் உள்ளார ப்ளஸில் இருக்கிற அர்த்தம் அது ஸோ ப்ளஸ்ன்ட்டு மைனஸு மைனஸ் அப்போ -2√2 இதுதான் அதோட ஆன்சர் புரியுதா உங்களுக்கு இது இந்த கொஷினை மட்டும் நல்லா கவனி உத்து கவனித்து ரெண்டு தடவை போட்டு பார்த்தா தான் தெரியும் குழப்பக்கூடாது ப்ளஸ் இருந்தால் என்ன செய்ய போகிறோம் மைனஸ் இருந்தால் என்ன செய்ய போகிறோம் ஐ மீன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸை சொல்ல வர எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸை சொல்ல வர ஓகே தேர்ட் டைப் பார்க்கலாம் வாங்க டைப் 3 நல்லா கவனிங்க ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் கேட்குறாங்க ஒரு ஒரு டைப்பை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இந்த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா இந்த டைப்புக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க அந்த ஃபார்முலா ஒன்றும் இல்லை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஹோல் ரூட் ஆஃப் இதுதான் அந்த ஃபார்முலா அப்படின்னா அந்த ஃபார்முலா உள்ள என்னென்ன இருக்குது ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் 2 ஒன்று இருக்குது ரூட் ஆஃப் ஏ மைனஸ் 2 ஒன்று இருக்குது அதானே நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு ரைட் ஓகே அப்போது ஏன்னு இங்கே இருக்குல்ல அந்த ஏவோட வேல்யூ எதுன்னு கண்டுபிடிப்போம் ஏவோட வேல்யூ எது தெரியுங்களா இந்த எக்ஸ் பக்கத்தில் ஒரு நம்பர் வருது இல்லை எக்ஸ் ஈக்குவல்ட்னு அதுதான் ஏ அதை ரெண்டு தடவை கூட்டிக்கணும் ரெண்டு தடவை கூட்டினீங்கன்னா 14 வருது இதுதான் அந்த ஏவோட வேல்யூ இங்கே ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆன்சரில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ப்ளஸ் 2 தான் எடுக்க போகிறோம் அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏவோட வேல்யூ என்ன சொல்லுங்கள் ஏவோட வேல்யூ 14 ப்ளஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 2 இது அப்படியே ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும் ஆனால் 16 பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரு ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 4 கிடைக்க போகுது ஸோ ஆன்சர் இஸ் ஃபைனலாக நமக்கு 4 தான் கிடைக்குது ஓகே இது குட்டு அடுத்தது இது கூட நல்லா கவனிங்க இப்போ நம்ம ப்ளஸ்ன்றதால ப்ளஸ் எடுத்தோம் மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை எப்படி எடுக்கலாம் பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாங்களா சம் 1 முடிஞ்சிச்சுங்களா சம் 2 பாருங்கள்
இப்ப ஃபார்முலா எழுதிக்கிறேன். a பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஹோல் ரூட் போட்டுங்க. ரைட், போட்டாச்சு. இதுக்கு நமக்கு ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோம், ஏவோட வேல்யூ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதை ரெண்டு தடவை நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டினா ஆறு கிடைக்குது. இதுதான் ஏ. இங்கே ஃபார்முலாவில் நம்ம என்ன எடுக்கணும், ஏ மைனஸ் ஏவை எடுக்கணும், மைனஸ் எடுக்கணுமா ப்ளஸ் எடுக்கணுமா, இங்கே என்ன குறி இருக்குதோ அந்த குறி தான் ஃபார்முலாவில் எடுக்க போகிறோம். அப்போது ஏ மைனஸ் டூ ரூட் ஆஃப், இதுதான் இந்த கேள்விக்கான ஃபார்முலா. ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் சிக்ஸு, ஏழு ஆல்ரெடி ஃபார்முலாவில் டூ இருக்குது. ரூட்டை அப்படியே வச்சுங்க. திரும்ப என்ன செய்ய போகிறீங்க, இது ரெண்டு லெஸ் பண்ணால் ஃபோர் கிடைக்க போகுது. ஆனால் ஃபோரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, ஸோ டூ இஸ் த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு நண்பர்களே? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.